ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேர்களே அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் சோதிடம் ஆன்மீகம் என்று பின்னி பிணைத்து மனதுக்கும் உடலுக்கும் மருத்துவமாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே நாம் நல்ல நெறிகள் சிலவற்றை மறந்து போனோம் பெரியோர்கள் சொன்ன வழிமுறைகளை தவறி விட்டு நாம் இன்று நடக்கின்ற நிலையிலே பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்கின்றோம் அதாவது பெரியவர்கள் காட்டிய வழியிலே இருந்து தடம் மாறி போனோம் அதனாலே தடுமாறி வருகின்றோம் அந்த பழமையெல்லாம் நாம் மனதிலே வைத்து நம்மை கொள்ளுதல் வேண்டும் அந்த வகையிலே இன்று ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம் விவேக சிந்தாமணி என்று ஒரு நூல் இருக்கின்றது அதை எழுதியவர் என்பவர் நமக்கு அறியப்படவில்லை அந்த நூலிலே உதவாத பொருட்கள் ஏழு என்று சொல்லியிருக்கிறார்கள் உதவாத ஏழு இருந்தும் பயனில்லாத ஏழு என்று கூட சொல்லலாம் அது எவை என்னென்ன என்றால் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் பாவத்தை போக்காத தீர்த்தம் கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி கொள்ளாத சீடன் தரித்திரம் அறியாத பெண்டிர் என்று ஏழு பெயர்களை சொல்லியிருக்கிறார் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அதாவது பிள்ளை பெண் என்று எடுத்துக்கொண்டால் பெற்றது முதல் பத்து மாதங்கள் வயிற்றிலே சுமந்து அதனுடைய எடையை தாங்கி கால்வலி இடுப்பு வலி வேதனை வயிறு முட்டுவது சாப்பிட இயலாத நிலை இப்படி பல கஷ்டங்களிலே அந்த பிள்ளையை பெற்று எடுக்கிறாள் பெற்று எடுத்த பின்னாலே சளி வந்து விட்டதோ என்றால் அவள் சட்டென்று குழந்தையை தூக்கி என்ன ஆகிற்று என்று பார்க்கின்றாள் அந்த வகையிலே கண்ணிலே இமை வைப்பது போல அந்த குழந்தையை வைத்து காப்பாற்றுகிறாள் அன்னை அந்த அன்னைக்கு ஆபத்து காலத்திலே உதவாத பிள்ளை இருந்து என்ன பயன் அன்னைக்கு தந்தைக்கு உதவவில்லை என்றால் பரவாயில்லை குறைந்தபட்சம் ஆபத்து என்று வந்தபோது ஓடி சென்று உதவாத போது அந்த பிள்ளை இருந்தும் பயனில்லை பிறந்தும் பயனில்லை தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு அந்த வகையிலே இன்று நாகரிகம் முற்றி போன நிலையிலே நாம் நெறிமுறைகளை மறந்து போனோம் புதிய வழிகளிலே சுயநலத்தோடு பயணிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் நம்மை கண்ணின் போல வளர்த்த அன்னை தந்தையை மறந்து வயது முதிர்ந்த பின்னாலே அவர்கள் ஒரு சுமையாக இருக்கிறார்கள் என்று அவர்களை முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள் இயலாத நிலையிலே பெரியவர்கள் முதியோர் இல்லத்திலே சேருகிறார்கள் சிலர் இயன்ற வகையிலே பொருளாதாரத்திலே வசதி உடையவர்கள் தானாக பிள்ளைகளிடம் இருந்து விலகி அவர்களுடைய ஆதரவற்ற நிலையிலே வசதியான முதியோர் இல்லங்களை அவர்கள் தேடி சென்று விடுகிறார்கள் ஆகவே அன்னை தந்தையும் பிள்ளை குட்டிகளுமாக ஒரு கூட்டு குடும்பமாக இன்று பார்ப்பது அரிதாக விளங்குகிறது ஆபத்துக்கு உதவா பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் நமக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்தது என்கின்ற நிலையை அவர்கள் பெறுகிறார்கள் அந்த பிள்ளை பிறந்தும் இல்லாத நிலையைத்தான் இது சொல்லுகிறது அரும்பசிக்கு உதவாத அன்னம் ஒரு நிலையிலே காலையிலே ஒரு உணவை நான் வாங்கி கொண்டேன் மூன்று மணி நேரம் பயணத்தின் போது எங்கு சாப்பிடுவது அமர்ந்து சாப்பிடுவது எங்கேயும் இடமில்லாத ஒரு சூழ்நிலை அந்த நிலையிலே மூன்று மணி நேரம் சாப்பாட்டை வைத்துக்கொண்டு ஒரு இடத்தை தேடி மாலையிலே சாப்பிடுகின்ற நிலையை நான் அடைந்தேன் அதுபோல சில நேரங்களிலே பசிக்கு உணவு உதவாத நிலையை நாம் பார்க்கின்றோம் உணவு இருந்தும் கையிலே பணம் இல்லாமல் இருக்கலாம் உணவு இருந்தும் அதற்கு போதிய பக்க உணவுகள் இல்லாமல் இருக்கலாம் பரிமாறுவதற்கு அன்னை தந்தை இல்லாமல் இருக்கலாம் உணவை உள்ளே வைத்து பூட்டி சென்றிருக்கலாம் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி நமக்கென்று உணவு இருந்தபோதும் அது பசியை போக்காத போது அது அரும் பசிக்கு உதவாத அன்னம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பசிக்கு தேவையான போது உணவு வேண்டுமென்றால் அந்த உணவு இல்லை என்று நமக்கு பொருளாக விளங்குகிறது பாவத்தை போக்காத தீர்த்தம் என்று சொன்னார்கள் நாம் கங்கையிலே சென்று மூழ்குகிறோம் காவிரியிலே மூழ்குகிறோம் நிறைய கோயில்களிலே குளத்திலே மூழ்குகிறோம் நம் பாவங்கள் எல்லாம் போகும் என்ற நம்பிக்கையிலே மூழ்குகின்றோம் அப்படி மூழ்கியும் நம் பாவங்கள் போகவில்லை என்றால் அந்த குளம் இருந்து என்ன பயன் அந்த தீர்த்தத்தினாலே என்ன பயன் அதனாலே மூழ்கி என்ன பயன் அந்த தீர்த்தம் இருந்தும் பயனில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் தாகத்துக்கு உதவாத தண்ணீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் தாகம் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக தண்ணீர் குடித்து விட வேண்டும் இல்லை என்றால் உயிரே போகின்ற ஒரு நிலை ஏற்படும் நீரின்றி அமையாது உலகு என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உடலுக்கு அதனுடைய இயக்கத்துக்கு மிக முக்கியமானது நீர் நீர்வற்றி போனால் அத்துணையும் அடங்கி போகும் என்பதனாலே தாகம் என்று வந்தபோது உடனடியாக தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் அதைப்போல நீர் கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற நிலையை சொல்லுகிறார்கள் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் கோபத்தை அடக்காத வேந்தன் என்று சொல்லுகிறார்கள் அரசன் மன்னன் இவ்வழி மக்கள் அவ்வழி என்று ஒரு பழமொழி உண்டு அரசனுக்கு அடிக்கடி கோபம் வந்தால் அவன் மக்களை துன்புறுத்துவான் ஏதோ ஒரு வகையிலே அடக்குமுறையாலேயோ வரிகளை அதிகமாக விதித்தோ மக்களை துன்பப்படுத்துவான் அவன் கோபத்துக்கு ஆளாகின்றான் அவன் கோபப்படுவது மட்டுமல்லாமல் மக்களுடைய கோபத்துக்கும் ஆளாகின்றான் கோபத்தை அடக்கா வேந்தன் இருந்தும் பயனில்லை நமக்கு ஏன் இப்படி ஒரு அரசன் இருக்க வேண்டும் அவன் இல்லாமலே இருந்திருக்கலாமே என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் குருமொழி மொழி கொள்ளாது சீடன் ஒரு கல்வி கற்பதற்கு ஆசிரியரிடம் போகின்றோம் நமக்கு ஆசிரியர்கள் கல்வி கண்ணை திறப்பவர்கள் குருவாக இருப்பவர்கள் ஒரு தொழில் ரீதியாக நமக்கு தொழிலை சொல்லிக் கொடுப்பவர்கள் வியாபாரத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருபவர்கள் நமக்கு குருவாக விளங்குகிறார்கள் அந்த குரு என்ன சொல்லுகிறார் நமக்கு அதிலேருந்து என்ன உண்மை நமக்கு கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குரு குலத்துக்கு சென்ற ஒரு பயன் அவனுக்கு ஏற்படும் குரு மொழி கொள்ளாத சீடன் எந்த நாளிலேயும் அந்த கல்வியிலேயோ வித்தையிலேயோ தேர்ச்சி பெற இயலாது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் அந்த புலவர் அதோடு கூட தரித்திரம் அறியா பெண்டிர் என்று சொன்னார் தரித்திரம் அறியாத பெண்டிர் என்று சொல்லுகின்ற பொழுது கணவனுடைய வருமானம் என்ன கணவனுடைய தேவைகள் என்ன இல்லத்தினுடைய தேவைகள் என்ன எந்த வகையிலே நாம் சிக்கனப்படுத்த வேண்டும் எந்த வகையிலே நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடாது என்கின்ற வகையிலே குறிப்பறிந்து கணவனுடைய குறிப்பறிந்து அவனுடைய வருமானத்தின் நிலை அறிந்து குடும்பத்தினுடைய தேவை அறிந்து அவனுடைய தரித்திரத்துக்கு காரணமாக இல்லாமல் தரித்திரம் என்று சொன்னால் ஏழ்மை என்று பொருள் பெறும் தரித்திரம் அறியா பெண்டில் கணவனை தரித்திரத்தில் நாம் தள்ளிவிடுவோமே என்று அஞ்ச வேண்டும் அப்படி அறியாத ஒரு மனைவி இருந்தால் என்ன பிரயோஜனம் என்று இந்த பாடலிலே கேட்டிருக்கிறார்கள் அன்பான நேர்களே இந்த வகையிலே ஏழும் இருந்தும் பயனில்லை என்று சொல்லுவது உதவாத பிள்ளை தாகத்தை தீர்க்காத தண்ணீர் பாவத்தை போக்காத தீர்த்தம் குருமொழி கொள்ளாத சீடன் தரித்திரம் அறியாத பெண்ணீர் கோபத்தை அடக்காத வேந்தன் இவைகள் அத்துணையும் நமக்கு துன்பம் தரும் நாம் அரசனாக இருந்தால் நாம் மனைவி கணவனாக இருந்தால் இப்படியெல்லாம் இந்த எல்லாம் பயன்படுத்தி இல்லத்திலே நாட்டிலே ஊரிலே வாழுகின்ற பொழுது நமக்கு எல்லா துன்பங்களிலே இருந்தும் விடுதலை ஏற்படும் என்பதனாலே இந்த உதவாத ஏழையும் சொல்லி நாம் உதவுகின்ற ஏழை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உதவாத ஏழிலே நமக்கு விடுதலை தந்து மற்றவர்களுக்கு உதவுகின்ற நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த உதவாத ஏழும் இருந்தும் பாழே என்று சொன்னார்கள் அன்பான நேயர்களே இந்த நெறிமுறைகளை மனதிலே வைத்து நீங்கள் இல்லத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை வணங்க வேண்டும் அரசுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் சினத்தை உண்டாக்க கூடாது என்கின்ற வகையிலே வாழ்ந்தோமையானால் நமக்கு நிச்சயம் சந்தோஷம் பிறந்த பயன் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலைவரும் நன்றி வணக்கம்